அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து. பக்கம் 365 முதல் 370 வரை. இங்கிலாந்திலும் வட அமெரிக்காவிலும் குறுகிய மனப்பான்மை கொண்ட கத்தோலிக்க பள்ளிகள் நிறுவப்பட்டதின் மெய்யான நோக்கத்தினுடைய தெளிவான ஒப்புக்கொள்ளுதலை இங்கே நாம் காண்கிறோம். அதாவது, அவர்களது வாரிசுகளை பாதுகாக்கவே இப்பள்ளிகள் நிறுவப்பட்டன. இதை தவிர பொதுமக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க அந்தி கிறிஸ்துவுக்கு வேறெந்த நோக்கமும் இல்லை. அறியாமையும் மூடநம்பிக்கையுமே போப்பு மார்க்கத்தின் அரணாக இருந்தது. அதனுடைய வல்லமையின் காலம் இருண்ட காலத்தை உள்ளடக்கி இருந்தபடியால் போப்பு மார்க்கத்தின் வல்லமையானது நூற்றாண்டு காலங்களாக வியாபித்திருந்ததை ரூபகாரப்படுத்துகிறது. கட்டுப்பாடுடன் கொடுக்கப்பட்ட குருமார்களுடைய கல்வி புறக்கணிக்கப்படவில்லை. ஆனால் மக்களுடைய கல்விக்காக எவ்வித வசதியும் செய்யப்படவில்லை. இதற்கு பண்டைய ரோமன் கத்தோலிக்க நாடுகளில் காணப்பட்ட அறியாமையே ஒரு பலத்த சாட்சியாய் உள்ளது. அந்தி கிறிஸ்து தன்னுடைய இருத்தலை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு தப்பறையான ஒளியை வீசுவதற்கு பள்ளிகள் மற்றும் வேதாகமங்கள் தேவையானதே தவிர மற்ற வேறெந்த வகையிலும் அந்தி கிறிஸ்துவுக்கு என்றுமே அவைகள், அதாவது பள்ளிகள் வேதாகமங்கள், பொறுத்து கொள்ளவும் சகிக்கவும் முடியாத எதிரிகளாயிருந்தன. 12வது லியோ என்பவர் அயர்லாந்து தேசத்தில் உள்ள ரோமன் கத்தோலிக்க குருமார்களுக்கு 1825 ஆண்டு எழுதிய ஆணையிலிருந்த சில மேற்கோள்களை கவனிப்போம். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஒரு சங்கமானது தன்னை வேதாகம சங்கம் என்று அசிங்கமாகத்தான் தன்னை அழைத்து கொண்டு மிக துணிச்சலுடன் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. புனித குருமார்களின் பாரம்பரியத்தை அவமதித்தும் எல்லோரும் நன்கு அறிந்த ட்ரெண்ட் ஆலோசனை சங்கத்தின் சட்டங்களுக்கு விரோதமாகவும் தன்னுடைய முழு பலத்தையும் ஒன்று திரட்டி தன்னுடைய எல்லா உபாயத்தையும் ஒரே குறிக்கோள் மீது வைத்துள்ளது. அதாவது, எல்லா தேசத்தின் மொழிகளிலும் வேதம் மொழிபெயர்க்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்தை இழிவுபடுத்தும் வேளையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்று 12வது லியோ கூறினார். அந்தி கிறிஸ்துவின் மாபெரும் எதிராளியாகிய வேதம் ஒவ்வொருவரின் கரத்திலும் திகழ்ந்த வெற்றியின் சூழ்நிலையை கண்டு காலம் சென்ற 9வது போப் ஃபயஸ் தன் இருதயத்தின் மனபாரத்தை தெரிவித்தார். அனுபவமற்ற வாலிபர்களின் கரங்களில் வேதாகமத்தை ஒப்படைத்த வஞ்சகமும் தந்திரமும் நிறைந்த வேதாகம சங்கங்கள் சாபமாக கடவது என்று கூறி சபித்தார். கிபி 1886 ஆண்டு பால்டிமோரில் நடந்த ரோமன் கத்தோலிக்க மாபெரும் சபை கூட்டத்தில் ஐக்கிய நாடுகளில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகளில் அங்கீகரிக்கப்பட்ட வேதாகமத்தை மட்டுமே அனுமதிக்க தீர்ப்பளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இக்காரியமானது அந்தி கிறிஸ்துவினுடைய மெய்யான உள்ளுணர்ச்சிகளில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை வெறுக்கும் பால்டிமோரில் தேசத்தின் சுயாதீன ஆவியை தள்ளி போடும் வகையில் அதனுடைய முன்னேற்பாடான தூரப்பார்வை கொள்கையின் மற்றொரு முயற்சியாக அது இருக்கிறது. அங்கு வேதாகமத்தை காட்டிலும் சுயாதீனமே விரும்பப்பட்டது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். மேலும் தற்போதைய ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பின்படி இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பின் கத்தோலிக்க பள்ளிகளில் வேதாகமானது காணப்படாமல் போகும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். மனிதன் தனக்குள்ளாகவே சாபாமையை பெற்றுள்ளான் என்ற இயற்கையின் கோட்பாடு மனிதனின் வாழ்க்கை துவங்கிவிட்டால் அதற்கு என்றுமே முடிவிராது. கிரேக்க வேதாந்தத்திலிருந்து பெறப்பட்ட மற்றொரு சாதகமான தப்பறையாக இருந்தது. சாகாமை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஜீவித்திருத்தல் நித்தியத்திற்கு தொடர்ந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அது இயல்பாக வழிநடத்துகிறது. அப்படியானால் வேண்டுமென்றே பாவம் செய்த பாவிகள் முடிவாக அழிக்கப்படுதலை குறித்து, அதாவது 2 மரணத்தை குறித்து வேதம் வேதாகம கருத்து வெளிப்பாடுகள் அவைகள் சொல்கிறவர்களுக்கு எதிராக, அதாவது ஒரு சூழ்நிலையில் நித்திய ஜீவனை கொண்டதாக அர்த்தப்படும்படி மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக இக்கருத்து துன்மார்க்கருக்கு துன்பமே வாழ்க்கையாயிருக்கும் என்று தீர்ப்பு செய்ய எளிதாக இருந்தது. வைராக்கியம் மிக்க பாதிரிமார்கள் மற்றும் துறவிகளின் வார்த்தைகளினாலும் ஆலயத்தின் சுவர்களில் வரையப்பட்ட படங்கள் மூலமாகவும்
நித்திய வேதனைகள் அடிக்கடி தத்ரூபப்படுத்தப்பட்டன. இந்த தப்பறையானது மதம் மாறியவர்களின் மனதை வெகு எளிதில் கவர்ந்தது. ஏனெனில் கிரேக்க சாஸ்திரிகள் அறிவியல், மதம், தத்துவம் ஆகியவற்றில் இவ்வுலகத்தின் தலைவர்களாக இருந்தவர்கள் இவர்களது கருத்துக்கள் யூத மதத்திற்கு வண்ணமூட்ட ஆரம்பித்தது என்று ஜோசபஸ் கூறுகிறார். மரணத்தில் துன்மார்க்கருக்கு தண்டனை உண்டு என்று நெடுங்காலமாக நம்பிக்கை வைத்து போதித்து வந்தனர். கிரேக்கரின் கருத்திற்கு லாபமாக அந்திகிறிஸ்து இவ்வுலகிற்கு போதித்ததை போல் கடவுளுடைய குணாதிசயங்களையும் அவருடைய அரசாட்சியையும் கொடுமையாக தூஷிக்கும்படியான தாழ்வு நிலைமைக்கு என்றுமே கிரேக்கர்கள் செல்லவில்லை என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். சித்திரவதை செய்வதற்கான இடம் குறிக்கப்படுவது அடுத்தடுத்த காரியமாக இருந்தது. மேலும் அவ்விடத்தை நரகம் என்று பெயரிட்டு மேலும் பாவத்தின் மெய்யான சம்பளமாகிய முதல் இரண்டாம் மரணத்தை விவரிக்கும் ஷியோல், ஹேடஸ் மற்றும் கெஹன்னா என்பவைகளை குறிப்பிடும் வேத பகுதிகளை தேடி கண்டறிந்து அவைகளுடன் நமது ஆண்டவருடைய ஓமைகளையும் வெளிப்படுத்தல் ஆகமத்தின் அடையாளங்களையும் மிகவும் சாமர்த்தியமாக ஒப்பிட்டு தங்களையும் இவ்வுலகத்தாரையும் இந்த காரியத்தில் நரகம் என்ற பாடத்தில் தவறான நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததோடு எல்லா ஞானமும் கிருபையும் நிறைந்த நமது பரலோக தேவனின் குணாதிசயங்களையும் திட்டங்களையும் அந்திகிறிஸ்து நிந்தித்து தூஷித்தான். இந்த கொடூரமான உபதேசத்திலிருந்து விடுவிக்கவும் கொடூரத்தை சகிக்கவும் மேலும் ஜனங்கள் மீது அந்திகிறிஸ்துவின் செல்வாக்கை இன்னும் திடமாக உயர்த்தவும் உத்தரிக்கும் ஸ்தலம் என்ற போதனை உள்ளே கொண்டு வரப்பட்டது. பரலோகம், நரகம் ஆகியவற்றின் திறவுகோலை பெற்றிருப்பதாகவும் ஆதாமின் தண்டனைக்காகவும் மற்றும் அதன் மூலம் சுதந்திரிக்கப்பட்ட பலவீனங்களுக்காகவும் வேண்டுமென்றே தெரிந்து செய்தவைகளின் தண்டனைக்காகவும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் கிடைக்கும் வேதனையை குறைக்க தனக்கு அதிகாரம் உண்டு என்று போப்பு மார்க்கம் உரிமை கோரியது. பேரரசர்களும் பூமியின் தலைவர்களும் இதை அங்கீகரித்து இந்த எத்தர்களை வணங்கும் போது அறியாமையில் இருக்கும் மக்கள் மீது எவ்வளவு பெரிய சாதகமான சக்தியின் சாதகமான இது அந்திகிறிஸ்துவிற்கு கொடுத்தது என்பதை எளிதாக யூகிக்க முடியும். மறைப்போருக்காக பூசை வைத்தல் பின்பற்றப்பட்டது. இந்த பூசையை பெற தாராளமாக பணம் செலுத்த அது ஒரு கடமை என்று பணக்காரரும் ஏழையும் ஒன்று போல் உணர்ந்தனர். உத்தரிக்கும் ஸ்தலத்தினுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற செய்யப்படும் பூசைகளின் பயனே சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று உரிமை கோரப்படுவதால் கிறிஸ்து அல்லது யெகோவா தேவன் கூட இதில் தலையிட முடியாது. இது அந்திகிறிஸ்துவுக்கு மாபெரும் வருமானமாக மாறியது. ஏனெனில் மரிக்கிறவர்கள் சொத்துக்கள் உடைய செல்வந்தர்களாக இருந்தால் அவர்கள் மரித்த பின் அவர்களுக்காக பூசைகள் நடத்த அவர்களே தாராளமாக சாசனம் எழுதி வைத்துவிட்டு செல்ல ஞாபகப்படுத்தப்படுவதில் பாதிரிமார்கள் எவ்வித தாமதமும் காட்டவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு பின் அந்த சொத்துக்களை சுதந்தரிப்பவர்கள் மரித்தோருக்கான பூசையை ஒருவேளை அசட்டை செய்து விடலாம். மரித்தவர்களின் ஈமச்சடங்கிற்காக தேவைப்படும் மலர்களின் செலவை குறைத்து கொள்ளவும் மரித்தோரின் பூசைக்காக அதிகம் செலவு செய்யும்படியாகவும் தூண்டியதோடு மெய்யாகவே அந்த வருடத்தில் அப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் ரோமன் கத்தோலிக்க பத்திரிகைகளில் வெளியாகின. பாவ மன்னிப்பு சலுகை வழங்குதல் சிலுவை போருக்கு முன்னதாகவே நடைமுறைக்கு வந்தது. இந்த சிலுவை போர் அல்லது புனித போருக்கு தொண்டர்களை சேகரிப்பதற்காகவே பாவ மன்னிப்பானது தாராள மனதுடன் வழங்கப்பட்டது என்பது நாம் அறிந்ததே. இந்த புனித போரில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களில் கடந்த கால பாவங்கள் அவர்கள் பெற்ற புண்ணியத்தால் மன்னிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களது எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு இப்படியாக இவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தின் சில குறிப்பிட்ட வேதனைகளிலிருந்து பாவ மன்னிப்பை பெறுவர் என்ற உத்தரவாதமானது போப்புவால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த பாவ மன்னிப்பு சலுகைகள் மக்கள் பாவம் செய்வதற்கு கொடுக்கப்படும் உரிமையாக நினைக்க கூடாது என்று ரோமன் கத்தோலிக்கர் நமக்கு கூறினாலும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனை அனுபவிப்பவர்களின் மொத்த தண்டனையிலிருந்து பல நாட்களை அல்லது பல வருடங்களை ரத்து செய்யும் புண்ணியத்தின் வெகுமதியாக இருக்கின்றன. ஒரு மனிதன் பாவங்களுக்கு அவன் 1000 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் அவன் ஒரு முறையிலோ அல்லது பல சந்தர்ப்பங்களிலோ பணத்தை கொண்டோ அல்லது போப்புவிற்கு பணிவிடை செய்வதாலோ அல்லது
பிராய்ச்சித்தம் செய்வதாலோ 1000 வருடத்திற்கு சமமான பாவ மன்னிப்பை பெற்றிருந்தால் அவர் எந்தவித தண்டனையும் இன்றி விடுதலை பெற்றவராக செல்வார். ஒருவேளை அவர் 900 ஆண்டுகளுக்கு மட்டுமே பாவ மன்னிப்பை பெற்றிருப்பாரே ஆனால் அவர் 100 ஆண்டிற்கு மட்டுமே வேதனை அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும். ஒருவரின் பாவ மன்னிப்பின் மதிப்பீடு அவரது தண்டனையை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அவருக்கு பரலோகத்தில் விசேஷ சலுகைகள் வழங்கப்படுவதோடு அவரை தொழவும் அவரிடம் ஜெபிக்கவும் தகுதியுடைய பரிசுத்தவானாக அவர் கருதப்படுவார். இந்த வரிசையில் சிலுவை போர் வீரரான பிரான்ஸ் நாட்டு மன்னரான லூயிஸ் அவர்கள் இதற்கு உதாரணமாக இருக்கிறார். அவர் புண்ணிய புருஷராக்கப்பட்டு இன்றும் தூய லூயிஸிடம் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதோடு அவர் தொழுது கொள்ளவும் படுகிறார். இதுபோன்ற நோக்கத்தில் பாவ மன்னிப்பு சலுகை கொடுத்தல்களுக்கும் பாவம் செய்வதற்கான உரிமத்திற்கும் வித்தியாசம் இருப்பினும் அந்த வித்தியாசம் மிக குறைவே. பலதரப்பட்ட பொதுவான பாவங்களுக்கான தண்டனை எவ்வளவு என்பதை போப்பு மார்க்கமானது நிர்ணயம் செய்தது. கடந்த காலத்தில் செய்த பாவங்களை ஈடுகட்டவும் நீக்கவும் மட்டுமல்லாமல் தாங்கள் எதிர்காலத்திலும் சில குறிப்பிட்ட பாவங்களை செய்யலாம் என்று நிதானிக்க கூடியவர்களுக்கும் கூட அப்பாவங்களை ஈடுகட்டுவதற்கு முன்கூட்டியே புண்ணியம் வழங்க ஏற்பாடு செய்தது. இதோடு கூட கடந்த காலத்து எதிர்காலத்து பாவங்கள் அனைத்தையும் நீக்கப்படத்தக்கதாக முழுமையான பாவ மன்னிப்பு என்று அழைக்கப்பட்டதும் வழங்கப்பட்டது. இது போன்ற பழக்கமானது பாவ மன்னிப்பு வழங்கும் பழக்கங்கள் இன்றும் கூட நம்புவதற்கு அரிதாகவே இருக்கிறது. குறிப்பிட்ட ஜபங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் மூலம் ஒரு வரையறுக்கப்பட்ட கால அளவில் பாவ மன்னிப்பிற்கான வழியை உண்டாக்கிய ஜபங்களை ரோமானியர் வைத்திருந்தனர். இன்னும் பல ஜபங்கள் சேர்க்கப்பட்டால் நீண்ட கால கோபாக்கினையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் ரோமானியர்கள் கோருகின்றனர். பரிசுத்த ராணியே வாழ்க என்று கூறுபவர்களுக்கு 40 நாள் பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையின் ஜபத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு 200 நாட்களுக்கான பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட மாசற்ற புனிதமான மகா பரிசுத்த கர்ப்பத்தை பெற்ற கன்னி மரியே என்று கூறுபவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கான பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. இருண்ட காலத்தில் பணத்திற்காக பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்தும் மற்றும் வேத புரட்டர்களையும் நாஸ்திகர்களையும் துன்பப்படுத்துவதை தங்கள் தொழிலாக செய்ததிலிருந்தும் இந்த தூஷண உபதேசம் எப்படிப்பட்ட களங்கத்திற்கும் வழிநடத்தியது என்பதை உடனடியாக யூகிக்கலாம். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 370 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.